வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக ஜன்னாத் தலைப்புச் செய்திகள் லடாக் எல்லையில் முழுமையாக படைகளை வாபஸ் பெற இந்தியா சீனா ஒருங்கிணைப்பு நடவடிக்கை குழுவின் பதினாறாவது கூட்டத்தில் முடிவு இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு பிரதமரின் சுயசார்பு இந்தியா திட்டம் உதவும் அமைச்சர் சதானந்த கவுடா இந்தியாவில் புலிகளின் எண்ணிக்கையை இரண்டு மடங்காக்கும் இலக்கு முன்கூட்டியே எட்டப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் நாட்டின் பொருளாதாரத்தை தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கு ரிசர்வ் வங்கி முன்னுரிமை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் ஈரானில் சிக்கி தவிக்கும் நாற்பது தமிழக மீனவர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் சிங்கப்பூர் பொதுத் தேர்தல் ஆளும் பிஏபி கட்சி அமோக வெற்றி மீண்டும் பிரதமராகிறார் லீ ஹயன் லூங் விரிவான செய்திகள் இந்திய சீன எல்லை விவகாரங்கள் தொடர்பான ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்பு நடவடிக்கை குழுவின் பதினாறாவது கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்திய தரப்பில் வெளியுறவு அமைச்சகத்தின் கிழக்கு ஆசியாவுக்கான இணை செயலாளர் தலைமையிலான குழு இதில் பங்கேற்றது சீன பிரதிநிதிகள் குழுவிற்கு அந்நாட்டு எல்லை மற்றும் கடல்சார் துறையின் தலைமை இயக்குநர் தலைமை வகித்தார் கடந்த மாதம் பதினேழாம் தேதி இந்திய சீன வெளியுறவு அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை இருதரப்பும் மீண்டும் நேற்றைய பேச்சுவார்த்தையின்போது நினைவு கூர்ந்தனா் மேலும் எல்லையில் இருநாட்டு படைகளை விலக்கிக் கொள்வது தொடர்பாக கடந்த ஐந்தாம் தேதி இருநாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகள் இடையேயான தொலைபேசி உரையாடலின் போது தெரிவிக்கப்பட்ட சம்மதம் குறித்தும் நேற்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது அதன்படி தற்போதுள்ள இருநாட்டு எல்லைக் கட்டுப்பாட்டு பகுதியில் இருதரப்பு ராணுவத்தினரை முழுமையாக விலக்கிக் கொள்வதை உறுதி செய்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது இதன் மூலம் இந்திய சீன எல்லையில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் நடைமுறைகளின் அடிப்படையில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை முழு அளவில் கடைபிடிப்பது என்றும் நேற்றைய ஆலோசனை முடிவு செய்யப்பட்டது நாடுகளுக்கும் இடையிலான ஒட்டுமொத்த நல்லுறவுகளை தொடர்ந்து பராமரித்து அமைதியை நிலைநாட்ட வேண்டியது அவசியம் என்றும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு அதற்கான சம்மதம் தெரிவிக்கப்பட்டது இருநாட்டு எல்லையின் மேற்கு பகுதியில் படைகள் திரும்பப் பெறும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் இருதரப்பு அதிகாரிகள் விரிவாக ஆய்வு செய்தனர் ராணுவ கமாண்டர்கள் நிலையிலான பேச்சுக்களின் போது எடுக்கப்பட்ட புரிந்துணர்வுகளை உறுதியுடன் நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் எனவும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது மீண்டும் சிறப்பு பிரதிநிதிகள் மற்றும் மூத்த ராணுவ அதிகாரிகள் சந்தித்து உரிய நேரத்தில் முழு அளவிலான படைகள் திரும்பப் பெறுவதை உறுதி செய்வது என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கூடுதல் கடன் கிடைக்க வழிவகை ஏற்பட்டிருப்பதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமரின் இந்த திட்டத்தால் நாட்டின் பொருளாதாரம் உத்வேகத்தை அடையும் என்றும் பல துறைகளில் இந்தியா தன்னிறைவை அடையும் என்றும் கூறினார் கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சவால்களை எதிர்கொண்டு அவற்றை முறியடிப்பது தொடர்பான முயற்சிகளுக்கு சுயசார்பு இந்தியா திட்டம் ஊக்கம் அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் இந்த திட்டத்தின் பலன்களை மக்களை சென்றடைவதை உறுதி செய்யுமாறு பிரதமர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் ஒவ்வொரு தனிநபரும் நம் நாடு தன்னிறைவு அடைவதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நாட்டில் புலிகளின் எண்ணிக்கையை இரண்டு மடங்காக அதிகரிக்கும் இலக்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னரே எட்டப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜாவடேகர் தெரிவித்துள்ளாா் நாடு முழுவதும் புலிகள் கணக்கெடுப்பின் பணி குறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் கேமரா டிராப் எனப்படும் புகைப்பட வன உயிரி கணக்கெடுப்பில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்தியாவில் அதிக அளவிலான துல்லியமான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த கணக்கெடுப்பு கின்னஸ் உலக சாதனையில் இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் தற்போது புலிகளின் எண்ணிக்கை இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர் சிறப்பான முறையில் கணக்கெடுப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளது பிரதமரின் சுயசார்பு இந்தியா திட்டத்திற்கான எடுத்துக்காட்டு எனவும் கூறியுள்ளாா் கொரோனா தொற்றுக்கு பிந்தைய காலத்தில் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தை நோக்கிய கவனம் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேற்று வெளியிட்டார் மேலும் மருந்து உற்பத்தியில் மூலப்பொருட்கள் அவற்றின் தன்மை எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொழில்நுட்ப தயார்நிலை சவால்கள் என்பது குறித்த வெள்ளை அறிக்கையையும் புதுதில்லியில் இணையதளம் வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் வெளியிட்டார் இந்த அறிக்கையை மத்திய அரசின் தொழில்நுட்ப தகவல் எதிர்கால அறிவிப்புகள் மற்றும் மதிப்பீடு கவுன்சிலான டிஃபாக் தயாரித்துள்ளது இந்த கவுன்சிலின் தலைவர் வி கே சரஸ்வத் நிர்வாக இயக்குநர் பிரதீப் சிவத் சவா உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் உலக அளவிலான சவால்களுக்கு உள்ளூர் தீர்வுகள் என்ற தாரக மந்திரத்துடன் பொருளாதார ஊக்குவிப்பை மத்திய அரசு விரைவுபடுத்தி உள்ள தற்போதைய சூழலில் இதுபோன்ற வெள்ளை அறிக்கை உருவாக்கியிருப்பதற்காக டிஃபாக் அமைப்பிற்கு அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பாராட்டு தெரிவித்தார் மரபுசாரா அடிப்படையிலான திட்டங்களின் மூலம் அரசின் பொருளாதார ஊக்குவிப்பு கொள்கைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த வெள்ளை அறிக்கை அமைந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் மேலும் வேளாண் துறை மின்னனு சுகாதாரம் மற்றும் உற்பத்தி துறைகளில் புதிய தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலும் இந்த அறிக்கை அமையும் என்றும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறினார் கொரோனா தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கான கண்காணிப்பு குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் கண்காணிப்பு குழு ஏதும் அமைக்கப்படவில்லை என்றும் தவறான செய்திகள் வதந்திகள் தொடர்பாக மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா் கொரோனா தொடர்பான குறைகளை தீர்க்க இருபத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட கண்காணிப்பு குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியானதை அடுத்து அதற்கு மறுப்பு தெரிவித்து உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது கிராமப்புற பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்காக அண்மையில் மத்திய அரசு எடுத்து வரும் முன்முயற்சிகள் குறித்து மாநில அரசுகளுடன் மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் ஆய்வு நடத்தினாா் நாடு முழுவதும் பத்தாயிரம் விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கான புதிய செயல்பாட்டு வழிமுறைகள் அடங்கிய புத்தகத்தையும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் வெளியிட்டார் இந்த வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள முக்கியமான பிரச்சினைகள் குறித்து மாநில அரசின் வேளாண்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் விரிவாக கேட்டறிந்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இருபது லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினாா் வேளாண் உள்கட்டமைப்பு திட்டங்களை உருவாக்குவதற்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதியை ஏற்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் இதன் மூலம் அறுவடைக்கு பிந்தைய கட்டமைப்புகளை உருவாக்க முடியும் என்றார் தற்போதைய நிலையில் பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரையில் பயிர்கள் வீணாவதை தடுக்கும் வகையில் இந்த கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க இந்த நிதி பயன்படும் என்றும் அமைச்சர் கூறினார் மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டரை கோடி பேருக்கு விவசாய கடன் அட்டைகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார் பிரதமரின் விவசாயிகள் திட்டத்தின் கீழ் இதுவரை பத்து கோடியே ஐம்பது லட்சம் விவசாயிகளின் தகவல்கள் திரட்டப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் சுமார் ஏழு கோடி பேர் விவசாய கடன் அட்டைகளை முழுமையாக பயன்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் பத்தாயிரம் விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகள் உருவாக்கப்பட்டுவிடும் என்றும் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தாா் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கிரையோ பேங்க்ஸ் எனப்படும் மீன்வள பண்ணைகள் அதிக அளவில் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் தேசிய மீன் விவசாயிகள் தினத்தை ஒட்டி நேற்று புதுதில்லியில் உலகிலேயே முதல் மீன் உற்பத்தி பண்ணையை தொடங்கி வைத்து பேசினார் இதுபோன்ற பண்ணைகள் அதிக அளவில் ஏற்படுத்தப்படுவதன் மூலம் விதவிதமான மீன் வகைகள் விவசாயிகளுக்கு எல்லா நேரங்களிலும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் துறையில் புரட்சிகரமான மாற்றத்தை இதுபோன்ற பண்ணைகள் உருவாக்குவதுடன் மீன் உற்பத்தியை மேம்படுத்தவும் வழிவகுக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியமும் தேசிய மீன் மரபியல் ஆதார அமைப்பும் இணைந்து இந்த மீன் கிரையோ பேங்க்ஸ் திட்டத்தை உருவாக்கியுள்ளன நாட்டின் வளர்ச்சிக்கு ரிசர்வ் வங்கி அதிக முன்னுரிமை அளிக்கும் என்றும் நிதி ஸ்திரத்தன்மையானது சம அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளாா் நிதி நடைமுறைகளை பாதுகாக்கவும் தற்போதைய நெருக்கடியான சூழலில் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான உதவிகளையும் ரிசர்வ் வங்கி எடுத்து வருவதாக மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் தெரிவித்தார் பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிர கூட்டுறவு வங்கி பிரச்சினையை தீர்க்க அந்த வங்கியுடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினருடனும் பேச்சு நடத்தி வருவதாகவும் சக்தி தாஸ் கூறினாா் குறுகிய கால கொரோனா தொற்று சுகாதார காப்பீட்டு பாலிசிகளை வழங்குவதற்கு இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையமான ஐஆர்டிஏஐ அனுமதி வழங்கியுள்ளது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று நோயாளிகளின் மருத்துவ செலவை இந்த பாலிசிகள் ஏற்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன குறிப்பிட்ட கொரோனா நோய் தொடர்பான அடிப்படை காப்பீட்டு பாலிசியாக இந்த காப்பீடு உருவாக்கப்பட்டுள்ளதாக ஐஆர்டிஏஐ தெரிவித்துள்ளது ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டு உத்தரவாத தொகை இருக்கும் என்றும் பதினெட்டு வயது முதல் அறுபத்தி ஐந்து வயது வயலானவர்கள் இந்த காப்பீட்டு பாலிசிகளை பெற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுயசார்பு திறன் கொண்ட ஊழியர் மற்றும் வேலை வழங்குவோருக்கான தகவல்கள் அடங்கிய அசீம் எனும் இணையதளத்தை மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தொடங்கியுள்ளது இந்த இணையதளத்தை அத்துறைக்கான மத்திய அமைச்சர் மகேந்திரநாத் பாண்டே தொடங்கி வைத்தார் இந்த இணையதளத்தில் திறமையுடைய இளைஞர்கள் மற்றும் அதுபோன்ற நபர்களை தெரிவு செய்யக்கூடிய நிறுவனங்கள் குறித்த தகவல்கள் இடம்பெற்றிருக்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது மண்டல வாரியாகவும் உள்ளூர் தொழிற்சாலைகளின் தேவைக்கு ஏற்பவும் தொழிலாளர்கள் குறித்த விவரங்கள் இந்த இணையதளத்தில் இடம்பெற்றிருக்கும் இதன் மூலம் திறமை வாய்ந்த தொழிலாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு நிறுவனங்கள் வேலை வழங்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அருணாச்சல பிரதேச மாநிலம் கொன்சா பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் நாகா தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த ஆறு பேர் கொல்லப்பட்டனர் காயமடைந்த அசாம் ரைபிள் பிரிவைச் சேர்ந்த வீரர் ஒருவர் சிகிச்சைக்காக ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்று அதிகாலை நான்கரை மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாகவும் சம்பவ இடத்திலிருந்து ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அண்மையில் மின்னல் தாக்கி ஏராளமானோர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து மக்களுக்கான பாதுகாப்பு குறித்த தகவல்களை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் பரிந்துரைத்துள்ளது இதன் மூலம் மின்னல் காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும் என அந்த ஆணையம் கூறியுள்ளது அந்த ஆணையத்தின் உறுப்பினர் கமல் கிஷோர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மின்னல் ஏற்பட்டால் மக்கள் மரங்களுக்கு கீழே அல்லது அருகிலோ கூடாது என்று கூறினார் அதுபோன்ற நேரங்களில் வீடுகளுக்குள்ளோ உறுதியான கட்டிடங்களுக்குள்ளோ மக்கள் தங்கியிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் தகரம் அல்லது உலோகத்தால் ஆன கூரை உள்ள பகுதிகளில் மின்னல் ஏற்படும் சமயத்தில் தஞ்சம் அடையக்கூடாது என்றும் தெரிவித்த அவர் வெட்டவெளியில் இருப்பதையும் மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் நாட்டில் தற்போது கொரோனா இறப்பு வீதம் இரண்டு புள்ளி ஏழு இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு கொரோனா இறப்பு வீதம் இரண்டு புள்ளி எட்டு இரண்டு சதவீதமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே அறுபத்தி இரண்டு புள்ளி நான்கு இரண்டு சதவீதம் பேர் குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து நானூற்று அறுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து நூற்று நாற்பது பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்து முன்னூறு பேர் உயிரிழந்துள்ளனர் எண்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பதாயிரத்து அறுபத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி எட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூறு பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று எண்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் முப்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் தெலங்கானாவில் முப்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்று இருபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் பத்தொன்பதாயிரத்து இருநூற்றி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் ஆந்திராவில் இருபத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி இருபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு இருநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் உயிரிழந்தனர் பதிமூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்றி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் கேரளாவில் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் மூன்றாயிரத்து எண்ணூற்று இருபது பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் நேற்று புதிதாக மூன்றாயிரத்து அறுநூற்றி எண்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் மாநிலம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது மேலும் நான்காயிரத்து நூற்று அறுபத்தி மூன்று பேர் குணமடைந்த நிலையில் இதுவரை மொத்தம் எண்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் கொரோனா தொற்றால் ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில் இறுதியாண்டு கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பருவத் தேர்வுகளை நடத்துவது தொடர்பாக மாநில அரசு எடுக்கும் முடிவுகளை அங்கீகரிக்குமாறு பல்கலைக்கழக மானியக் குழுவான யுஜிசி மற்றும் சம்பந்தப்பட்ட உயர்கல்வி அமைப்புகளுக்கு உத்தரவிட வேண்டும் என மத்திய அரசை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்கிற்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகம் உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலுமே பாதிப்புகள் உள்ள நிலையில் வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இறுதி பருவத் தேர்வுகளை நடத்தி முடிக்க வேண்டும் என மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் விதிமுறைகள் தெரிவிப்பதாக கூறியுள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை மாணவர்கள் தங்களின் கல்வி நிறுவனங்களை விட்டு வேறு மாவட்டங்களில் இருப்பதால் தேர்வு மையத்திற்கு வர இயலாத சூழல் உள்ளதாகவும் பல கல்வி நிறுவனங்கள் தொற்று அறிகுறி இல்லாத நோயாளிகளுக்கான தனிமைப்படுத்தும் மையங்களாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தமது கடிதத்தில் கூறியுள்ளார் இதன் காரணமாக அடுத்த சில மாதங்களுக்குள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் இறுதி ஆண்டு பருவத் தேர்வுகளை மாநில அரசால் நடத்த இயலாத நிலை உள்ளதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தவிர பல இறுதியாண்டு மாணவர்கள் வளாக நெருகாணல் மூலம் தேர்வு செய்யப்பட்டு வெளிநாடுகளில் கல்வி பயில்வதற்கு விண்ணப்பித்துள்ள நிலையில் வரும் அக்டோபர் மாதத்திற்குள் அந்த படிப்புகளில் சேர வேண்டிய நிலையில் சர்வதேச விமானப் போக்குவரத்து தடை இருப்பதாக முதலமைச்சர் அதில் கூறியுள்ளார் இதன் காரணமாக பல மாநிலங்கள் பருவத் தேர்வுகளை நடத்தப்போவதில்லை என முடிவு செய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் மாணவர்களின் எதிர்கால வாய்ப்புகளை கருத்தில் கொண்டும் அவர்களின் உடல்நலம் பாதுகாப்பு சம வாய்ப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டு மாநில அரசுகளே தேர்வின் தரம் மற்றும் கல்வியின் நம்பகத்தன்மையை விட்டுக் கொடுக்காமல் மதிப்பீடு செய்வதற்கு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் இத்தகைய சூழலில் யூஜிசி அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் கட்டிடக்கலை கவுன்சில் தேசிய அரசியல்கள் கவுன்சில் உள்ளிட்ட உயர்கல்வி அமைப்புகளுக்கு இறுதி பருவத் தேர்வு தொடர்பாக மாநில அரசுகள் எடுக்கும் முடிவுகளை ஏற்றுக்கொள்ளுமாறு மத்திய அரசு அறிவுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் கேட்டுக் இதன் மூலம் நெருக்கடியான இந்த தருணத்தில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீண்டகால அடிப்படையில் நீதி கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த கடிதத்தில் கூறியுள்ளார் ஈரானில் சிக்கி தவிக்கும் மேலும் நாற்பது தமிழக மீனவர்களை சிறப்பு விமானம் மூலம் தாயகம் அழைத்து வர மத்திய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் ஈரானில் சிக்கி தவிப்பதாகவும் அவர்களை தாயகம் அழைத்து வர வேண்டும் என கோரி தாம் கடந்த மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏற்கனவே கடிதம் எழுதியிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் ஐஎன்எஸ் என் ஜலஸ்வா கப்பல் மூலம் ஈரானில் தவித்த அறுநூற்று எண்பத்தி ஓரு தமிழக மீனவர்கள் பாதுகாப்புடன் தாயகம் அழைத்து வரப்பட்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் அதில் கூறியுள்ளார் இந்த மீட்பின் போது கப்பலில் இடப்பற்றாக்குறையால் நாற்பது மீனவர்கள் ஈரானிலேயே தங்கிவிட்டதாகவும் அவர்களை தமிழகத்திற்கு அழைத்து வர மத்திய அரசு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் சுதந்திர போராட்ட வீரர் அழகமுத்து முன்னூற்றி பத்தாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள அவரது பிறந்த ஊரான காட்டாங்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள மணிமண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவரைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட பலரும் வீரன் அழகுமுத்துக்கோன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கொரோனா பாதிப்பு காரணமாக அவரது வாரிசுகள் சார்பில் நடைபெற்ற குரு இந்த ஆண்டு நடத்தப்படவில்லை திமுக சார்பிலும் வீரன் அழகுமுத்துக்கோன் பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தி அவரது தியாகத்தை போற்றினார் கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க மக்கள் அனைவரும் அரசின் வழிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என மாநில சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா கேட்டுக் கொண்டுள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்துள்ள ஆண்டலூர் கேட்டில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் பல்வேறு பயனாளிகளுக்கு கோழிகள் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நாட்டு இன கோழி குஞ்சுகளை அமைச்சர் இன்று வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் சுகாதாரம் தாய்சேய் நலம் குடிநீர் சுற்றுப்புற சுகாதாரம் உலக சமாதானம் ஆகிய ஐந்து குறியீடுகளை சிறந்த முறையில் தமிழக அரசு செயல்படுத்தி வருவதால் முதலமைச்சருக்கு பால் ஹாரிஸ் ஃபெலோ என்ற விருது கிடைத்துள்ளதாக கூறினார் ஏற்கனவே மத்திய அரசு தமிழகத்திற்கு பல்வேறு விருதுகளை வழங்கியிருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் அரசின் கோரிக்கையை ஏற்று பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றுவதுடன் அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டுமே வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் எனவும் அமைச்சர் கேட்டுக் கொண்டாா் அந்த விருதுக்கு என்னென்ன தகுதிகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால் சுகாதாரம் நலம் குடிநீர் சுகாதாரம் உலக சமாதானம் ஆகிய ஐந்து குறியீடுகளை வைத்து உலக அளவில் யார் இதை சிறப்பாக செயல்படுத்துகிறார்கள் என்று ஆய்ந்து பார்த்தது மாண்பு மிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த பட்டத்தை தமிழகத்தில் சாய செலவை ஆலைகளுக்கான பொது சுத்திகரிப்பு மையம் அமைக்கும் பணி கொரோனா ஊரடங்கால் காலதாமதமாகி வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கவுந்தம்பாடியில் அரசு பள்ளியில் பயிலும் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு மே மாதத்திற்கான சத்துணவு அரிசியை அமைச்சர் இன்று வழங்கினார் பின்னர் பேசிய அவர் தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் திறக்கும் தேதி இதுவரை அறிவிக்கப்படாமல் உள்ளதால் பள்ளி மாணவர்களுக்கான சத்துணவு அரிசி மற்றும் பருப்பை அவர்களுக்கு கணக்கிட்டு வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார் இதன்படி விகிதாச்சார அடிப்படையில் மாணவ மாணவிகளுக்கு ஐந்து கிலோ வரை அரிசியும் இரண்டு கிலோ வரை பருப்பும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் மாநகராட்சி மருத்துவக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பொது சுத்திகரிப்பு மையம் அமைக்கும் பணியில் அரசு சார்பில் கோப்புகள் அனைத்தும் தயாராக உள்ளதாகவும் விரைவில் உரிய நிதி பெற்றுப்பட்டு பணிகள் தொடங்கும் என்றும் அமைச்சர் கூறினார் கல்வி பள்ளியில் சத்துணவு சாப்பிடுகின்ற குழந்தைகளுக்கு எந்த ஒரு கனவில் கூட நினைக்காத ஒரு திட்டம் யாருமே கனவு கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க குழந்தைகள் சத்துணவு சாப்பிட்றாங்க சத்துணவு சாப்பிட்ற ஸ்கூல் இல்லாதனால வீட்டில் இருக்காங்க அவளுக்கு இந்த சத்துணவு சாப்பிட்ற அளவுக்கு அரிசி பருப்பு கொடுக்கணுன்ற எண்ணம் யாருமே கனவு கூட நினைச்சிருக்க மாட்டாங்க அந்த திட்டத்தை கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக உன்னிப்பாக கவனித்து வீட்டிலே இன்றைக்கு படித்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளுக்கும் இந்த சத்துணவு போய் சேர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி ஒவ்வொருவருக்கும் அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு என்கின்ற முறையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சத்துணவு சாப்பிட்ற குழந்தைகளுக்கும் இன்றைக்கி லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு எல்லோருக்கும் இன்றைக்கு அரிசி பருப்பு கொடுத்துட்ருக்காங்க திருச்சியில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் மலைக்கோட்டையை சுற்றியுள்ள பகுதிகளில் பதினான்கு நாட்கள் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மலைக்கோட்டை என்எஸ்பி சாலை பெரிய கடை வீதி சின்னக்கடை வீதி உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் கொரோனா அறிகுறி கண்டறியப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக மாநகராட்சி ஆணையர் திரு சிவசுப்பிரமணியன் அறிவித்தார் இதையடுத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறு வணிக நிறுவனங்கள் மற்றும் மொத்த சில்லறை விற்பனை கடைகள் மூடப்பட்டுள்ளன மருந்து கடைகள் பால் கடைகள் மற்றும் சிறு காய்கறி கடைகள் தொடர்ந்து செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையொட்டி கோவில்பட்டி பகுதியில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு அனைத்து கடைகளையும் அடைக்க முடிவு செய்துள்ளனர் காய்கறி மருந்து கடைகளை தவிர்த்து அனைத்து கடைகளும் முழுமையாக அடைக்கப்படுவதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு அறிவித்துள்ளது மாவட்டத்தில் இன்று மட்டும் நூற்று தொன்னூற்றி ஐந்து பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது இதுவரை பனிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரத்து இருபத்தி நான்கு பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்துள்ளனர் மொத்தம் தொள்ளாயிரத்து பதிமூன்று பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்திய அந்நிய செலாவணி கையிருப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு ஐநூற்று பதிமூன்று புள்ளி இரண்டு ஐந்து பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது இந்திய அந்நிய செலாவணி கையிருப்பு ஆறு புள்ளி நான்கு ஏழு பில்லியன் டாலர் அதிகரித்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஐநூற்று பதிமூன்று புள்ளி இரண்டு ஐந்து பில்லியன் டாலரை எட்டியுள்ளது ஒட்டுமொத்த கையிருப்பில் அந்நிய செலாவணி முக்கிய பங்கு வகிக்கிறது இது ஐந்து புள்ளி ஆறு ஆறு பில்லியன் டாலர் அதிகரித்து நானூற்றி மூன்று புள்ளி இரண்டு ஆறு பில்லியன் டாலரை எட்டியுள்ளது கடந்த வாரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு ஒன்று எட்டியது கடந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் முதல் வரையாக அந்நிய செலாவணி கையிருப்பு அரை டிரில்லியன் டாலரை கடந்தது தங்கத்தின் கையிருப்பும் நானூற்று ஐந்து பில்லியன் டாலர் அதிகரித்து முப்பத்தி நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் டாலரை எட்டியது சர்வதேச அளவில் பரவியுள்ள கொரோனா தொற்றால் இதுவரை ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி ஒன்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஐந்து லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து நூற்று முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அமெரிக்காவில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அந்நாட்டில் இதுவரை முப்பத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஓராயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினான்கு லட்சத்து அறுபதாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் பாதிப்பு எண்ணிக்கை பதினெட்டு லட்சத்து நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு ஆக உள்ளது இதுவரை எழுபதாயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பனிரெண்டு லட்சத்து பதிமூன்றாயிரத்து ஐநூற்று பனிரெண்டாக உள்ளது ரஷ்யாவில் பாதிப்பு எண்ணிக்கை ஏழு லட்சத்து பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது இதுவரை பதினோராயிரத்து பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து அறுபத்தி எட்டாக உயர்ந்துள்ளது பெருநாட்டில் மூன்று லட்சத்து பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை பதினோராயிரத்து ஐநூறு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து பத்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து எட்டாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி நான்காயிரத்து ஐம்பது பேர் உயிரிழந்தனர் சிங்கப்பூரில் நேற்று நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஆளும் பிஏபி கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது பிரதமர் லீ ஹயன் லூங்கின் பதவிக்காலம் முடிவடைய பத்து மாதங்கள் இருந்தபோதிலும் முன்கூட்டியே தேர்தல் நடத்த அவர் உத்தரவிட்டார் கொரோனா தொற்று பாதிப்புக்கு இடையே கடுமையான பாதுகாப்பு விதிமுறைகளுடன் சிங்கப்பூரில் நேற்று காலை வாக்குப்பதிவு நடைபெற்றது சிங்கப்பூரில் அனைவரும் வாக்களிக்க வேண்டியது கட்டாயம் என்பதால் வாக்குப்பதிவு மையங்கள் முன் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர் தேர்தலில் பதிவான வாக்குகள் உடனடியாக எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன மொத்தம் உள்ள தொன்னூற்று மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் எண்பத்து மூன்று தொகுதிகளை ஆளும் பி கட்சி கைப்பற்றியது மொத்தம் பதிவான வாக்குகளில் அறுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை அக்கட்சி பெற்றது சிங்கப்பூரில் ஆளும் பிஏபி கட்சியின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்பதை தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்துவதாக பல்வேறு தரப்பினர் கூறுகின்றனர் கோவிட் நெருக்கடிக்கு இடையே இந்தியாவின் நிலையான நீடித்த வாழ்க்கை முறையை இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் பாராட்டியுள்ளாா் இந்தியா குளோபல் வீக் இரண்டாயிரத்து இருபது நிகழ்ச்சியில் இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு பேசினார் இந்தியாவின் பன்முகத்தன்மை மற்றும் ஆற்றல் தமக்கு தனிப்பட்ட உத்வேகம் அளிப்பதாகவும் அனைவருக்கும் பல விஷயங்களை கற்றுக் கொடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் தத்துவங்களும் நம்பிக்கைகளும் நிலையான வாழ்க்கை முறை மனிதர்கள் மற்றும் இயற்கைக்கு இடையே இணக்கமான உறவு ஆகியவற்றை வலியுறுத்துவதாகவும் அவர் கூறினார் நிலையான வாழ்க்கை முறை குறித்து அவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் பேசியதாகவும் குறிப்பிட்டார் கோவிட் நெருக்கடியிலிருந்து நிலையான வளர்ச்சியை உருவாக்க இந்த உலகம் முயற்சிக்கிறது என இளவரசர் சார்லஸ் வலியுறுத்தினார் கோவிட் தொற்றை கையாள்வதை மறு ஆய்வு செய்ய தற்சார்பு குழு ஒன்றை உலக சுகாதார நிறுவனம் அமைத்துள்ளது கொரோனா பரவல் தகவலை சீனா மறுத்ததுதான் உலகம் முழுவதும் கொரோனா பரவலுக்கு காரணமாக அமைந்தது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார் இந்த விஷயத்தில் சீனாவுக்கு ஆதரவாக உலக சுகாதார நிறுவனம் செயல்படுவதாகவும் அதிபர் டிரம்ப் குற்றம் சுமத்தியிருந்தார் இதையடுத்து இந்த அமைப்பிலிருந்து ஒராண்டுக்கு விலகுவதாக அமெரிக்கா அறிவித்தது இந்நிலையில் கொரோனா தொற்றை கையாள்வதை மறு ஆய்வு செய்ய தற்சார்பு குழு ஒன்றை உலக சுகாதார நிறுவனம் அமைத்துள்ளது இந்த குழுவின் தலைவர்களாக இருக்க நியூசிலாந்து பிரதமர் ஹெலன் கிளார்க் மற்றும் லிபேரிய முன்னாள் அதிபர் எலன் ஜான்சன் சில்லிப் ஆகியோர் ஒப்புக் இவர்கள் இந்த குழுவின் மற்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வர் இந்த குழு தனது இடைக்கால அறிக்கையை வரும் நவம்பர் மாதம் நடைபெறும் சுகாதார அமைச்சர்களின் ஆண்டு கூட்டத்தில் தாக்கல் செய்யும் விரிவான அறிக்கை அடுத்த ஆண்டு மே மாதம் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் நாமக்கல் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை பெரம்பலூர் மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் லடாக் எல்லையில் முழுமையாக படைகள் வாபஸ் பெற இந்தியா சீனா ஒருங்கிணைப்பு நடவடிக்கை குழுவின் பதினாறாவது கூட்டத்தில் முடிவு இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு பிரதமரின் சுயசார்பு இந்தியா திட்டம் உதவும் அமைச்சர் சதானந்த கவுடா இந்தியாவில் புலிகளின் எண்ணிக்கையை இரண்டு மடங்காக்கும் இலக்கு முன்கூட்டியே எட்டப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நாட்டின் பொருளாதாரத்தை தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கு ரிசர்வ் வங்கி முன்னுரிமை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் ஈரானில் சிக்கி தவிக்கும் நாற்பது தமிழக மீனவர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் சிங்கப்பூர் பொதுத் தேர்தல் ஆளும் பிஏபி கட்சி அமோக வெற்றி மீண்டும் பிரதமராகிறார் டி ஹயன் லூங் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்